இலவம்பஞ்சு பெட் 2500. இது நம்ம கடையில இப்ப நம்ம நம்மள்ட்ட எடுக்காம கடையில போய் கேட்டோம்னா இதுல இருந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. ஃப்ரீ டெலிவரி இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலும் நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்றோம். நீங்க இந்தியாவுல எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, இந்த ஆப்ஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இலவம்பஞ்சு அப்படிங்கும்போது அது லைஃப் வருமா? மற்ற ஆர்டிஃபிஷியலாக போடுற இதுக்கும் லைஃப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? 10 to 15 வருஷம். ஓகே, வாரண்டி கம்பல்சரி உங்களுக்கு இலவம்பஞ்சு 10 to 15 வருஷம் வரும். ஒட்டவே இல்லை, தண்ணி ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, இங்கே பாருங்க, நான் முக்கி பாருங்க, நல்லா ஃபுல்லா வச்சு டிப் பண்றேன். இது ஆகாது உங்களுக்கு, ஒட்டல தண்ணி உள்ளே வந்து பஞ்சு அப்படியே தான் இருக்கும். இங்க பாருங்க, அப்படியே ட்ரையா தான் இருக்கு. உடம்புக்கு முக்கியமா நோவு வராது. அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை. இலவம்பஞ்சு பெட் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், எந்த நோவுமே வராது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பவானி வரைக்கும் வந்திருக்கோம். பவானி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்து தூங்குறோம் இல்லையா, பெட்டு, அந்த பெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கரை முனியப்பன் அண்ட் கோ அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பெட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய விதமான பெட்ஸ் வந்து இருக்குது. காட்டனில் பெட் இருக்குது, இலவம்பஞ்சு பெட் இருக்குது, ஃபோம் ரிகாயில் அப்படின்ட்டு நிறைய விதமான பெட் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இலவம்பஞ்சில் மட்டும்தான் பெட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இலவம்பஞ்சில் பெட் இருக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இதுவே நீங்க மற்ற பெட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனால் இலவம்பஞ்சில் அந்த ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ அந்த இலவம்பஞ்சு பெட்டை எப்படி வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, நீங்க நார்மலா பார்க்குற ஒரு பெட்டை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போறேன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல், அதாவது சிங்கிள் பீஸும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் பல்காவும் நீங்க கடைக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் கடைக்கும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்குது. அதாவது என்ன மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டுக்கே வந்து உங்களுக்கு பெட் வந்து தர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ ஆக்சுவலாக நிறைய டைப் ஆஃப் யூனிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 4 யூனிட் இருக்குது மொத்தமாக. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலவம்பஞ்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்ம யூனிட், இந்த மேனுஃபேக்சர் யூனிட் எங்கே இருக்குன்றத எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சொல்லிடுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து A to 2 மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வாய்க்கால் மேட் ஒரு ஏரியாவில் கரெக்டாக நம்ம லொக்கேஷன். ஸோ வாய்க்கால் மேட்டில் இருக்குது கரெக்டாக இல்லையா? ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம யூனிட்டில்? நம்ம யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா இலவம்பஞ்சு தான். இலவம்பஞ்சு பெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அது தவிர பெட்டு, அது மாதிரி பெட்டு பில்லோ, அது தவிர பஞ்சு. ஸோ பஞ்சும் தனியாக கொடுத்துட்ருக்கீங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. என்னன்னா இப்போ என்ன டைப் ஆஃப் பெட்டுலாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது? என்ன டைப் பெட்னா இருக்குன்னா காயர் இருக்குது, ஃபோம் இருக்குது, காட்டன் மஞ்சு இருக்குது, இலவம்பஞ்சு இருக்குது. இதில் நீங்கள் இலவம்பஞ்சு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இலவம்பஞ்சு மட்டும் குறிப்பிட்டு பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன ப்ரோ? இலவம்பஞ்சு பார்த்தீங்கன்னா இது இயற்கை மூலியமா வருது, உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. ஸோ இப்போ மற்ற இயற்கை மூலியமானா எனக்கு புரியல ப்ரோ. இயற்கை மூலியமானா நம்ம இயற்கையிலேருந்து வருது, மரத்துலேருந்து காய்க்கிறது காய். ஓகே, அவங்க டெமோ கூட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ மற்ற இந்த ரீகாயில்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். அது ஹீட் வரும். இது ஹீட் வராது. இப்போ இலவம்பஞ்சு ஹீட் இருக்காது இல்லையா? ஆமாம், ஏன்னா நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பெட்லாம் பார்த்தோம்னா நம்ம படுத்தோம்னா நல்லா வேர்க்கும், அந்த முதுகு ஏரியா மட்டும் நல்லா வேர்த்துரும். அதுக்கு காரணம் வந்து உள்ளே இருக்க பஞ்சு தான். அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இலவம்பஞ்சு பெட் வேணும் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இலவம்பஞ்சு அப்படிங்கும்போது அது லைஃப் வருமா? மற்ற ஆர்டிஃபிஷியலாக போடுற இதுக்கும் லைஃப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? கண்டிப்பாக நம்ம இலவம்பஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 வருஷம். ஓகே, வாரண்டி கம்பல்சரி உங்களுக்கு இலவம்பஞ்சு 10 to 15 வருஷம் வரும், கேரண்டியா வரும். சூப்பர். மற்றபடி எதுவும் வராது. இப்போ இதுக்கு அதுக்கும் ரேட் ஏதாவது டிஃபர் ஆகுங்களா? இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம இலவம்பஞ்சு பார்த்து காஸ்ட்லியாக தான் வரும். பட் ஆனால் அந்த அளவுக்கு உடம்புக்கும் நல்லது அண்ட் லைஃப்பும் வரும். இப்போ நீங்கள் மற்ற பெட்டு வாங்கி ஒரு 2 வருஷத்தில் போகிறதுன்றது போது இது 4 வருஷம் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து டேலி ஆகிடும் இல்லையா? இதை பற்றி மக்களுக்கு என்னன்னா அந்த இலவம்பஞ்சுக்கு மோஸ்ட்லி நிறைய தெரிவிக்கல. ஸோ இது காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, விலையை போட்டு நம்ம மெத்தம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விரும்புறது இல்லை. இந்த இலவம்பஞ்சு காயின்னு சொல்கிறீங்களா ப்ரோ, அது எங்கே ஏதோ இருக்குங்களா? அதான் இலவம்பஞ்சு காய். எங்க கொடுங்க bro இதான் வந்து yellow மஞ்சள் காய் சோ இப்படி தான் வந்து பஞ்சு வரும் இல்லையா இது இயற்கை மூலமா வரது பஞ்சு இது எங்க இருந்து வாங்குறீங்க நீங்க இது நாங்க வாங்குறது இல்ல இப்போ இயற்கை மூலமா வந்து இது பாத்தீங்கன்னா வர்ஷநாடி தேனி கம்பம் இங்க இருந்து நமக்கு வருது வியாபாரிகள்ட்ட இருந்து வாங்குறீங்க சூப்பர் சூப்பர் பொசுபுசுன்னு இருக்குல்ல ஆமா bro அப்படியே தான் இருக்கும் பாருங்க சோ இப்போ இதுல இந்த வெதலா இருக்கு இல்லையா வெத இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுசா இருக்க மாதிரி இருக்கு இது தண்டு உங்களுக்கு இதே தெரியும் பாருங்க இதுதான் தண்டு ஓ எலவ மஞ்சோட தண்டு இதுதான் பாத்தீங்க இப்படிதான் வரும் இல்லையா இதான் இலவ மஞ்சு சோ இப்போ இந்த பஞ்சை வந்து அந்த மிஷின்ல போட்டுருவீங்க இல்லையா அந்த காயில இருக்குறதை எடுத்து தனியா மிஷின்ல போட்டீங்கன்னா அந்த மிஷின் என்ன பண்ணும் மிஷின் என்ன பண்ணும்னா அந்த வெதை இன்சி பாத்தீங்களா அது எல்லாமே கீழ விழுந்துரும் ஓ அது தனியா வந்துரும் பஞ்சு தனியா வந்துரும் சோ பஞ்சு தனியா விட்டா இதான் பஞ்சு இப்படி தான் வரும் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காட்டின அந்த காய்க்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க இது பாருங்க அப்படியே பொசு 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 பொசுன்னு இருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்குல இப்போ என்னன்னா bro இப்ப காட்டனும் வந்து பஞ்சு தான் இது இலவ மஞ்சும் பாத்தீங்கன்னா பஞ்சு தான் இப்போ ஏன் இது வந்து கூலிங்கா இருக்கு ஆனா காட்டன் ஹீட்னு சொல்றாங்கல அதுக்கான காரணம் என்ன இல்ல காரணம் காரணமே போங்க ஒரு டெமோ காட்றேன் பாருங்க எப்படி ஓகே பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா பியூரான இலவ மஞ்சு இப்போ உங்க கிட்ட காட்டணும் பாத்தீங்களா ஆமா இது வந்து இலவ மஞ்சு ஓகே இது வந்து நான் தண்ணியில வந்து போட்டு காட்றேன் நீங்க அவங்க ஒரு அப்சர்வ் பண்ணாதீங்களா ஒட்டவே இல்ல தண்ணி ஒட்டவே ஒட்டாது பாருங்க இங்க பாருங்க நான் முக்கி பார்க்கறேன் முக்கி பாருங்க நல்லா ஃபுல்லா வெச்சு டிப் பண்றேன் இது ஆகாது உங்களுக்கு ஒட்டல தண்ணி உள்ளல வந்து பஞ்சு அப்படியே தான் இருக்கு இங்க பாருங்க அப்படியே ட்ரையா தான் இருக்கு ஃபுல் ட்ரையா தான் இருக்கு இப்போ காட்டன் என்னங்க பஞ்சு பாத்தீங்கன்னா இது அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டன் இப்போ நான் கையில வச்சிருக்கிறது காட்டன் இதே நம்ம தண்ணில முக்குவோம் இது என்ன ஆகும் ஈர ஃபுல்லா ஈரமாயிடும் பாருங்க முக்கி பாருங்க ஃபுல்லா ஆமா துணியை போட்ட மாதிரி ஆயிடுது துணியை போட்ட மாதிரி பாருங்க தண்ணி பாருங்க அப்படியே இது ஆனா இதுல தண்ணி வந்து ஒட்டல இதுக்கு பாருங்க டிஃபரன்ஸ் ஓ அப்ப இதுல வந்து இந்த குழந்தைங்க இந்த பாத்ரூம் கீழ போனாங்கன்னா அது எதுமே ஆகாது குழந்தைங்க யூரின் போனாலும் காட்டன் துணி வச்சு தான் நாங்க இது பண்ணுவோம் சோ இப்ப குழந்தைங்க எல்லாம் பெட்ல போட்டுக்கிங்கன்னா யூரின் போனா அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகாது இப்போ அது என்ன அப்படியே ட்ரான்ஸ்பரண்டா கீழ போயிடும் ஆனா இது காட்டன்னா அப்படியே இது அந்த கோதிக்கிட்டே இருக்க மாதிரி இந்த தண்ணி அப்படியே கோதிக்கிட்டே இருக்க மாதிரி அது கோதிக்கிட்டே இருந்தா அந்த ஸ்மெல் வந்து வரும் இப்போ இவரு பாத்தீங்கன்னா ஏதோ டிஃபரண்டான கெட்டப்ல வந்து நிக்கறாரே bro அது இப்படி தான் வர்க் பண்ணுவாங்க உள்ள போயிடு ஓ நம்ம Dress போட்டல நம்ம போய் உள்ள பஞ்சு அழுத்த முடியாது இதான் பஞ்சு அழுத்த முடியும் ஓ நான் உங்க பேர்னா பேர் செந்தில்குமார் செந்தில்குமார் எத்தனை வருஷமா நான் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இதுவே ஒரு லேயர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிரும் இல்லையா அதான் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னல ஒருத்த சொகுசா படுத்து தூங்குறதுக்கு இத்தனை பேர் வந்து உழைக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஒளிச்சுன்னா அப்படியே உறிஞ்சிட்டு வர மாதிரி வருது ஆமா ஒரு தோல் மாதிரி வருது அப்படியே இங்க பாருங்க ஒரு செகண்ட் லேயர் மாதிரி அப்படியே உறிஞ்சிட்டு வருதா ஓ நீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க உள்ள போய் அதை அழுத்திடுவீங்களா உள்ள போய் மோட்டார் அழுத்தினாருமே பேக் பண்ணுவாங்க அமைச்சி வெளியே கொண்டு வந்து தைச்சி எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு இந்த வேலையை பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு காலையில 9 டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஈவினிங் ஓ இவ்வளோ நேரம் ஃபுல்லா சூப்பர்னா அதான் இப்போ இதுல காட்டன்னா இந்த அளவுக்கு வேலை இருக்காதுங்களா அது காட்டன் அது மிஷின் தான் மிஷின் தான் அது பாரு ரோல் பண்ற மாதிரி அது பண்ணிக்குவாங்க அப்படி கிடையாது சூப்பர்னா சரினா இது வந்து இப்போ இரண்டாவது யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து அந்த பஞ்சலாம் இந்த மாதிரி தனியா அந்த சாஃப்ட்டா பண்ணிடுறாங்க அடுத்து இது என்ன இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படினா நம்ம அங்க பஞ்சு விட்டாங்க பாத்தீங்க ஆமா ஆமா மிஷின்ல விட்டு இங்க வந்து எடை போடுவாங்க அழுத்தி எடை போட்டு பேக்கிங் பண்ணுவாங்க ஓ இப்போ நீங்க பஞ்சை வந்து தனியா எக்ஸ்போர்ட்டும் பண்றதனால தனியா இந்த மாதிரி பேக் பண்ணியும் வச்சிருவீங்க அண்ட் அப்புறம் பெட்டுக்கு தேவையானது எடுத்துங்க நம்ம பஞ்சு பண்ண மெத்தையும் போடுவேன் பஞ்சு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம் ஓ ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பஞ்சா வேணும்னால நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் இல்லையா ஹோல்சேல் அப்படியே வாங்கிக்கலாம் பஞ்சா வேணும்னா வாங்கிக்கலாம் சோ இங்க பாருங்க இங்க எல்லாமே மூட்டை அடிக்கி வச்சிருக்காங்க நம்ம அங்க சாஃப்ட்டன் ஆயி வர அந்த பஞ்சு எல்லாமே இலவ மஞ்சு எல்லாமே இந்த மாதிரி மூட்டையாக போட்டுடுறாங்க ஸோ உள்ளே தான் எடை போட்டுட்ருக்காங்க அதை பார்க்கலாம் ஓ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடை போட்டுட்ருக்காங்க ஒரு இது மூட்டைக்கு எவ்வளோ இது ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா ப்ரோ மூட்டை வந்து 5 kg 5 கிலோ என்ன ரேட்டுங்க இது ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா பியூர் பார்த்தீங்கன்னா 1350 ஓ இதை தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க பஞ்சு வாங்குறவங்க யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பஞ்சு வேணும்னா தாராளமாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் இல்லையா ஒரு 5 கிலோ வந்து 1350 ரூபாய் வருது ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்து வெளில வந்தார் உள்ளே பாருங்களேன் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் அந்த அந்த கொட்டையிலேருந்து அந்த பஞ்சு எல்லாமே இப்படி தான் மாறி இருக்கு அப்படியே பொசு 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 பொசுன்னு தெரியுதா நல்லா இருக்குது இல்லை ஒரு வீடியோ சாங் எடுத்துடலாம் சூப்பரா இருக்கு இதுல தான் நீங்க இருந்தீங்களா நான் அப்போ இது உள்ளார தான் இருப்பீங்க என்ன பண்ணுவீங்க இது உள்ள என்ன பண்ணுவீங்க இதுக்குள்ள போய் பஞ்சல்லி மூட்டையில பேக் பண்றது ஓ இது நீங்க தான் உள்ள வந்து பேக் பண்ணுவீங்களா பேக் பண்ணுவீங்க அள்ளி வச்சு அமுத்தி உள்ள கொக்கி இருக்கு கொக்கில மாட்டி அள்ளி வச்சு அமுத்துறோம் ஓ மோட்டார் ஓட ரன்னிங் இல்லையே ஓ அங்க மோட்டார் ஓடிட்டு இருக்கும்போது Super, super. So, now we have a unit. We have two units. We manufacture bed, pillow, and So, that's how So, this is what material, bro? You use cotton. This is cotton. Cotton thuni. கொஞ்சம் ரஃப்பா இருக்க மாதிரி இருக்கு. தண்ணில போட்ட உடனே இதாயிரும். அதான் காட்டன் துணி. இந்த காடா ஸ்டிட்ச் பண்ணி ஓ உள்ளேயும் காடா ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவதா? இதோ இங்க பாருங்க. இது மேல காட்டன் துணி. அதுக்கு அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காடா துணி கொடுத்திருக்காங்க. இத தான் நம்ம பஞ்சி இது பண்ணுவோம். ஓ இதுல தான் ஃபில் பண்ணுவோம். ஆமா. ஓ இதுலயே உள்ள நிறைய சேம்பர் மாதிரி இருக்கு. சேம்பர் பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். இது பாக்ஸ் டைப். மெத்திலே பார்த்தா மூணு வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஓகே ஓகே. பாக்ஸ் டைப் இருக்கும்போது டைமண்ட் ஷேப் இருக்கு. நம்ம போறது பாக்ஸ் டைப். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன சைஸ் பெட் இருக்குங்க? நம்ம 5 விதமான பெட் இருக்கு. சைஸ் 5 விதமான சைஸ் இருக்கு. 36 75, 44 75, அப்புறம் 48 75, 60 75, 72 75. ஓ நம்மள்ட்ட இப்போ ஸ்டார்டிங் ரேட்னா என்னங்க? ஸ்டார்டிங் ரேட் பில்லோ பாத்தீங்கன்னா 300 ரூபாயில இருந்து பில்லோ இருக்கு. 300 ரூபாயில இருந்து இருக்கு. அப்ப பெட்னா என்ன ரேட் வரும் பாத்தீங்கன்னா 2500 ரூபாயில இருந்து இலவம்பஞ்சி பெட் 2500. இது நம்ம கடையில இப்ப நம்ம நம்மள்ட்ட எடுக்காம கடையில போய் கேட்டோம்னா இதுல இருந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க. சோ நீங்க இப்ப இந்த உற்பத்தி விலைக்கே கொடுத்துறீங்க. சூப்பர் சூப்பர். சோ இப்ப அண்ணா பாத்தீங்கன்னா பாதி பெட் ஃபில் பண்ணிட்டாரு. இதுல பாதி ஃபில் பண்ணிட்டீங்க தானே? பாதி ஃபில் பண்ணியாச்சுங்க. இது ஒரு பெட் ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? 3 மணி நேரம் ஆயிரும் ஒரு பெட் ஃபில் பண்றதுக்கு. 3 மணி நேரம் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது எல்லாமே அலந்திரும் இல்ல ப்ரோ? நம்ம படுக்க நமக்கு அதுக்கு அந்த மாதிரி அலந்திரும். படுக்க அப்படியே உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும். மத்தபடி பாத்தீங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வராது. கொஞ்சம் பொறுத்தவரைக்கு நீங்க பார்த்து எந்த பெயின் இப்பயே நார்மலா பாக்கும்போது அந்த சாஃப்ட் இருக்கு. சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. உங்களுக்கு தெரியும். ஆமா. சோ இப்போ படுக்க அழுந்திருச்சுனா அது இன்னும் எனக்கு தெரிஞ்ச அந்த இலவம்பஞ்சு பெட் கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் தான் படுத்தா அப்படி தூக்கம் வருது இல்லையா? கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு என்ன சொல்றது இலவம்பஞ்சு வந்தா கிட்டத்தட்ட 15 வருஷம் வரும். 15 வருஷம் வராது. உங்களுக்கு நம்ம இலவம்பஞ்சுல நீங்க யாரோ தூங்கி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எங்க வீட்ல ஒரு பெட் இருக்கு. அதுல படுத்தோம்னா அப்படி தூக்கம் வரும். அந்த கரெக்ட்டா ஃபேனுக்கு கீழ படுத்தோம்னு வைங்களா கீழலாம் எதுவும் வேர்க்காது. அப்படியே ஜம்முன்னு தூக்கம் வரும். உங்களுக்கு எதுமே எந்த நோவும் வராது. அதான் உடம்புக்கு முக்கியமா நோ வராது. அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை. இலவம்பஞ்சு பெட் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களா எந்த நோவுமே வராது. அது உண்மை. சோ அடுத்து அந்தண்ட பாத்தீங்கன்னா தம்பி ஒரு குட்டி பையன் இது பண்ணிட்டு இருக்கான். என்னது தலைவாணி ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி ஃபில் பண்ணிட்டியாடா? சோ இப்படி தான் தலைவாணி ஃபில் பண்றாங்க. இது இப்போ என்ன பண்ணுவீங்க ப்ரோ? மேல அப்படியே ஸ்டிட்ச் பண்ணிடுவீங்க. பண்ணுவோம் நாங்க. இது அப்படியே இந்த மாதிரி அழுத்திட்டு இப்போ அந்த மாதிரி அழுத்தி இப்படி பண்ணிட்டு இந்த ஊசி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிடுவோம் நாங்க. சோ இப்போ இதுல இந்த உள்ள பஞ்சு இந்த இலவம்பஞ்சு எவ்வளவு ஃபில் பண்ணுவீங்க? பெட்க்கு எவ்வளவு ஃபில் பண்ணுவீங்க? தலைவாணிக்கு எவ்வளவு ஃபில் பண்ணுவீங்க? தலைவாணி பாத்தீனா ப்ரோ 800 to 1 kg வரல. 800 to 1 kg கிட்டத்தட்ட 1 kg வரைக்கும் ஃபில் பண்ணுவீங்க. கஸ்டமர் கேக்குறத பொறுத்து. ஒரு சில கஸ்டமர் பார்த்தா சாஃப்ட்டா கேட்பாங்க. சாஃப்ட்டா கேட்டா கம்மியா போடுற மாதிரி இருக்கும். எனக்கு தலைக்கு கொஞ்சம் ஹைட்டா வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அதுக்கு கஸ்டமர் தகுந்த மாதிரி நாங்க ஃபில் பண்ணி கொடுப்போம். ஓ அது கஸ்டமைசபிளாவும் பண்ணி தருவீங்க. இப்போ பெட்க்கு எவ்வளவு போடுவீங்க? இந்த பெட் பாத்தீங்கன்னா 48 க்கு 75. இத பாத்தீங்கன்னா 16 கிலோ பிடிக்கும். ஓ 6 வயர் இது. பஞ்சு மட்டுமே 16 கிலோ பிடிக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பெட்லாம் manufacture பண்ணி தெச்சி க்ளீனா இங்க போட்டுருக்காங்க. இதோட thickness எவ்வளவு வரும் ப்ரோ? அந்த சைடு thickness பாத்தீங்கன்னா 6 வரும். 6 வரும். ஸ்டார்டிங் ரேட் 2500. அதுக்கு மேல பெட்டோட இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்களுக்கு ரேட் மாறும். ஓகே ஓகே. இதுல நம்மள்ட்ட 3 விதமான சைஸ் 5 விதமான சைஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ இதெல்லாம் இப்போ ஒரு ஆள் சிங்கிளா ஒரு ஆள் படுத்துக்கிறது நல்லா இருக்கு. ஒரு ஆள் படுத்துங்கற மாதிரி கரெக்ட்டா இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வேரியண்டா நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி பில்லோஸும் நிறைய இருக்கு. பில்லோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வச்சிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா பில்லோஸ்ல ஏதோ சைஸ் இருக்குங்களா? பில்லோஸ் பாத்தீங்கன்னா இதான் ப்ரோ சின்ன பில்லோ. இது 14 க்கு 24, 16 க்கு 25. ஓ இதுலயும் சைஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ இதான் பாத்தீங்கன்னா பில்லோ manufacture ஆயி வந்திருக்க பில்லோ. இப்படிதான் இந்த நீங்க பார்த்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நடந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெட் ரெடி ஆகும். நாம் கொஞ்சம் சுகமாக தூங்க முடியும். அதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்த்தோட உழைப்பு இருக்குது. அதுக்கான ரேட்டை தான் நம்ம கொடுக்குறோம். இதில் இருக்க மெட்டீரியலுக்குலாம் தாண்டி அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த உழைப்புக்கான காசு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இலவம்பஞ்சுக்கு இவ்வளோ வேலை இருக்குது. அதை காட்டணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அவரோட மேனுஃபேக்சர் யூனிட்லாம் காட்டிட்டு அவரோட தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ப்ரோ என்னன்னா இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ப்ரோ. என்னன்னா இப்போ இங்க வந்து யார் வாங்குறாங்க இந்த விஷயத்துல யார் வாங்கிட்டு இருக்கா ஒரு சில கஸ்டமர் பாத்தீங்கன்னா bro எனக்கு மெத்தேன்னு சொன்னாங்க நம்ம குடவுனுக்கு வந்து நேரேடியா வந்து ஒன்னு ரெண்டு பீஸ் ஆகும் ஒன்னு ரெண்டு பீஸ் தலவாணிலாம் ஒரு பீஸ் தருவீங்களா ஒரு பீஸ் தரும் ஓ பாத்துங்க தலவாணியும் ஒரு பீஸ் கிடைக்கும் பெட் வேணாலும் ஒரு பீஸ் கிடைக்கும் ரீட்டைலாவும் கிடைக்கும் எப்படி வேணாலும் கிடைக்கும் ஓகே அத தவிர வேற யார வாங்குறாங்க அத தவிர வேற என்ன அந்த பெட் ஷாப் இருக்காங்கல பெட் பெட்க்கு ஆமா ஆமா நம்ம பஞ்சை வேணா கூட நான் க்ளோலோட பஞ்சு கூட அனுப்பிடுறோம் ஓ அப்படியே அனுப்புறீங்க இதுவே இப்ப நான் வந்து ஒரு பெட் கடை வச்சிருக்கேன் ஒரு சேலத்திலயோ ஏதோ பெட் கடை வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோ அப்படியே கூட அனுப்புறோம் டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3-4 பேர் ரெகுலரா மெத்த போட்டுட்டே இருக்காங்க உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு 50 மெத்த இந்த மாதிரி வேணா கூட நம்ம போட்டு தந்துடலாம் கடைக்கு நீங்க கடை வச்சிருந்தீங்கனால தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் and இப்ப ஸ்க்ராலிங்ல வந்து போயிட்டு இருக்கோம் சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனா bro தான் அட்டெண்ட் பண்ணுவாரு உங்களுக்கு தேவன்ற ஆர்டர்ஸ் நீங்க வந்து சொல்லலாம் இத நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் டெலிவரி பண்றீங்க எங்க இருந்தாலும் டெலிவரி bro எங்க இருந்தாலும் நாங்க டெலிவரி ஓகே டெலிவரி சார்ஜ் எப்படிங்க டெலிவரி சார்ஜ் எல்லாமே நீங்களே ஃப்ரீ டெலிவரி இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலும் நாங்க ஃப்ரீ டெலிவரி பண்றோம் நீங்க இந்தியாவுல எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இந்த ஆப்ஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே பெட் ரேட் கம்மியா கிடைக்குது அதாவது உற்பத்தி விலைக்கே கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜும் கிடையாது நீட்டா ஒரு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இந்த சைஸ்ல பெட் வேணும் அப்படினு சொன்னீங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருவாங்க நீங்க கடை வச்சிருந்தீங்கனாலும் தாராளமா கீழ இருக்க நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க இந்த வீடியோ நான் எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் சோ இப்போ நம்ம ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் பழைய காலத்துல யூஸ் பண்ண இலவம்பஞ்சும் பழைய காலத்துல யூஸ் பண்ண உடம்புக்கு நல்ல விஷயம் குளிர்ச்சியான விஷயம் சோ அதை நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் and ப்ரோக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ப்ரோ இவ்ளோ பெரிய விஷயத்தை எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் and யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம் பை